ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோட ரிலையன்ஸ் மார்ட். வாங்க, ரிலையன்ஸ் மார்ட்குள்ளே என்னென்ன இருக்குது, என்னென்னலாம் போய் பார்க்கலான்னு சொல்லி பார்க்கலாம். உள்ளே போனோம். உள்ளே போனால் நிறைய பொருள் இருந்துச்சு. அதில் சீப்பான ரேட்டில் நிறைய ஆஃபர்ஸில் நிறையா பொருள் இருந்துச்சு. சரின்னு சொல்லி காய்கறிக்குள்ளே உள்ளே போனோம். உள்ளே போனோன்னா ட்ராகன் ஃப்ரூட் இருந்துச்சு. ட்ராகன் ஃப்ரூட் வந்து நாங்கள் டேஸ்ட் பண்ணதே இல்லை. ஸோ வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு ரெண்டு ட்ராகன் ஃப்ரூட் எடுத்தோம். அதோடய ரேட் வந்து 79 ரூபி. சரின்னு சொல்லிட்டு உள்ளே போனால் அம்மாவுக்கு கீ தேவன் இது பண்ணாங்க. ஸோ 580 ரூபி இருந்துச்சு. ஆனால் அவங்களோட ப்ரைஸ் வந்து 551 தான். ஸோ ஒரு கீ, ஒரு லிட்டர் கீ ஒன்று எடுத்துக்கிட்டோம். சரின்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். ஹனி கேட்டாங்க, ஹனி எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற எல்லா பொருளையும் அடுத்தடுத்து வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தோம். சரின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டே இருந்துட்டு இந்த பக்கம் பார்த்தா ஒரு ஹேண்ட் பிளெண்டர் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப நாளாக எலக்ட்ரிக் பிளெண்டர் வாங்கணும்னு ஆசை. சரி, இதை ரிவ்யூ பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஹேண்ட் பிளெண்டர் ஒன்று எடுத்தேன். இதோட ரேட் ரொம்ப சீப்பான ப்ரைஸ். எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து 255. ஆனால் வந்து அவங்க கொடுத்துருக்க ப்ரைஸ் வந்து 99 ரூபிக்கு கொடுத்தாங்க. ஸோ அதுலேருந்து ஒன்று நான் எடுத்துக்கிட்டேன். சரி, நான் அந்த பக்கம் சைடில் பில்டிங் போடலான்னு உள்ளே போயிட்டுருந்தோம். பார்த்தா பேக் ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. அது வந்து 67% ஆஃபரில் கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் போய் எடுத்துக்கோங்க. சரி, நாங்கள் அந்த சைடு போயிட்டுருந்தோம் பில்டிங் போடுறதுக்காக. போனால் திடீர்னு அம்மாவுக்கு ஆனால் பார்த்தா அந்த சைடு போய் டவல் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஐயோ, எப்போமா முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஃபைனலி நாங்கள் பில்டிங் போட்டாச்சு. போட்டுட்டு நாங்கள் வெளியே கிளம்பிட்டோம். சரி, இப்போ ட்ராகன் ஃப்ரூட் வாங்கியாச்சு. அது எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அப்படியே ஒரு பிங்கிஷாக அழகாக ஒரு கலரில் இருக்குது. அப்படியே ஒரு எல்லோ, ஒரு க்ரீன் கலர் லீஃபு. சரி, நம்ம உள்ளே கட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி கட் பண்ணி பார்த்தேன். உள்ளே கட் பண்ணால் நல்லா, நீங்களே பாருங்களேன், உள்ளே அப்படியே ஒயிட் கலரில் ஒரு மாதிரி அப்படியே உள்ளே சீட்சீடாக இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு, பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. சரி, இப்படி பிக்கலான்னு பார்த்தா என்னால் பிக்க முடியல. ஸோ வந்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே பிச்சேங்க. நீங்களே பாருங்களேன், அப்படியே பிச்சா ஒரு ஸ்லைடர் மாதிரி பிஞ்சு வந்துச்சு. அதை அப்படியே பிரித்தோன்னே அப்படியே ஸ்லைடர் மாதிரி வந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி, நம்ம அப்படியே சாப்பிட்லான்னு நினச்சேன். இல்லை இல்லை, நம்ம கட் பண்ணி தான் சாப்பிட்ணும், தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சரி கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் பிரிச்சிட்டோம். பிரிச்சுட்டு கட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி கட் பண்ணோம். இப்போ கட் பண்ணியாச்சு. கட் பண்ணி பார்த்தோன்னா அப்படியே ஒயிட் கலரில் உள்ள சீட் சீடாக அப்படியே தோலெல்லாம் பிங்கிஷாக இருந்துச்சு. எனக்கே அந்த தோலை கூட யூஸ் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அந்தளவு இருந்துச்சு. நாங்கள் இந்த ட்ராகன் ஃப்ரூட்டை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் ஒரு மாதிரி தண்ணி சத்து நிறையா இருந்துச்சு. அந்த விதையெல்லாம் நிறையா இருந்துச்சு. ஒரு மாதிரி புளிப்பு, இனிப்பு அந்த மாதிரி கலந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதை வந்து பால் மிக்ஸ் பண்ணி மில்க் ஷேக்காகவும் அடித்து குடிக்கலாம். அது சூப்பராக இருக்கும். இதில் வந்து விட்டமின் சி அண்ட் இ நிறைய இருக்குது. இதில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் ஸ்கின்னு வந்து ஒரு மாதிரி க்ளோவாக அழகாக இருக்கும். யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.